சென்னை தீநகரில் 1939 ஆண்டு முதல் இயங்கி வந்த மாநகராட்சி பள்ளியை விடியா திமுக அரசு விரைவில் மூடுவிழா காண உள்ளதற்கான ஆணைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. பாண்டி பஜாரில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. பரபரப்பான பகுதியில் இயங்கி வரும் இந்த பள்ளியை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டலாம் என்ற நோக்கத்தில் டிநகர் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி சதி செய்து பள்ளிக்கு மூடுவிழா கண்டுள்ளார். ஆனால் பள்ளியை மூடிவிட்டு அங்கு மருத்துவமனை கட்ட முடிவெடுத்து இருப்பதாக சென்னை மாநகராட்சியிடம் விளக்கம் அளித்துள்ளார். அரசியல் அழுத்தம் காரணமாக டிநகர் எம்எல்ஏ கருணாநிதியின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மாநகராட்சி அதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளது. ஏழை மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்கும் நோக்கத்தில் அருகில் எந்த நடுநிலை மற்றும் ஆரம்ப பள்ளியும் இல்லாத நிலையில் பள்ளியை இடிக்க மாநகராட்சி ஆணையை பிறப்பித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.